வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நம்ம இருந்து போகும் பணம் நம்மக்கிட்ட உடனே திரும்பி வர்றதுக்கான ஒரு சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு அடுத்தது இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததுக்கப்புறம் வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிலைச்சிருக்கிறதுக்கும் அனைத்து செல்வமும் நம் வாழ்வில் பெறுவதற்குமான ஒரு பரிகாரத்தை அற்புறமாக தெரிஞ்சுக்க போகிறோம் சிறந்த முதல் பதிவு பார்க்கலாம் நாம் அன்றாடம் செலவழிக்கும் பணமானது நம்மிடமே பல மடங்காக திரும்பி வருவதற்கு நாம் கொடுத்து வரும் மணி திறப்பில் இருந்து ஒரு பயிற்சியை உங்களுக்காக இப்பொழுது நாம் கொடுக்கிறோம் அன்றாடம் நாம் பிறருக்கு பணத்தை கொடுக்கும் பொழுது அதாவது செலவழிக்கும் பொழுது பெரும்பாலும் பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்து விடுகிறோம் மாறாக பணத்தை நன்கு கைகளால் தடவி உணர்ந்து பின்பு சென்று வா திரண்டு வா என்ற மந்திரத்தை மூன்று முறை மனதினுள் கூறியவாறே பணத்தை கொடுக்க கொடுக்க பணம் பின் பன்மடங்காக நம்மிடம் திரும்பும் வரும் என்பது உறுதி அன்பர்களே முடிந்தால் பணத்தை நெற்றி போட்டருகே மடித்து வைத்து மந்திரம் கூறியும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா என்ன மந்திரம் என்று சொல்றது சொல்ற நண்பர்களே நல்லா நோட் நோட் பண்ணிக்கோங்க சென்று வா திரண்டு வா சென்று வா திரண்டு வா சென்று வா திரண்டு வா மூன்று முறை இந்த மந்திரத்தை கையா அந்த பணத்தை கையால் அப்படி வச்சுக்கிட்டு நல்லா தடவிட்டு அந்த பணத்தை அப்படியே அப்படி வச்சு சேர்த்துக்கிட்டு சென்று வா திரண்டு வா சென்று வா திரண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பணத்தை கொடுக்கலாம் இப்போ ஒரு கடையில் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அப்படியே கீழே வந்து மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு சென்று வா திரண்டு வா சென்று வா திரண்டு வா சென்று வா திரண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுக்கலாம் நெத்தி போட்டுக்கிட்ட வந்து நீங்கள் கொடுக்குற சமயம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைமுகமான கடை ஒரே ஒரு கடை இந்த மாதிரி பெரிய பொருட்கள் வாங்கும்போது அப்போ வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து இப்படி வெஞ்சிகிட்டு சில பேர் நெத்தியில் ஒன்று வச்சுட்டு கொடுப்பாங்க இப்போ நீங்கள் இந்த க நகை கடையிலலாம் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நகை வந்து நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி வச்சுட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் நோட் பண்ணணும் அதுதான் இந்த சூட்சமம் இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எண்ணத்துக்கு வந்து சேட்டுகள்லாம் வந்து அதை கொடுக்கும்போது என்ன சொல்லிவிட்டு கொடுக்குறாங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சென்று வா திரண்டு வா சென்று வா திரண்டு வா சென்று வா திரண்டு வா சரி நண்பர்களே மறக்காமல் இந்த மா பரிகாரத்தை பண்ணுங்க அதுக்கு அடுத்தது வீட்டில் சந்தோஷம் நிலைப்பமே நிலச்சிருக்கணுங்க அனைத்து விதமான செல்வம் பெருக்கத்துக்கான ஒரு அழுமையான சொல்ல சொல்லப்போம் ஒரு வெள்ளை ரிப்பன் ஒன்று எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த வெள்ளை ரிப்பனில் இப்போ நான் சொல்கிற போகிற மந்திரத்தை சிகப்பு நிற இங்கு பேனாவில் எழுதி வீட்டில் காற்றில் ஆடும்படி தொங்கவிட்டு விட்டு தினசரி அதை பார்த்தபடி அதே மந்திரத்தை வீட்டில் உள்ள அனைவரும் அல்லது விருப்பப்பட்டவர்கள் மட்டும் ஆறுமுறை முறை சொல்லி வாங்க வீட்டில் கலகலப்பான சூழல் ஏற்படும் அனைத்து நலன்களும் வந்து சேரும் தனி வீடுகள் உள்ளோர் மரம் அல்லது வளர்ந்த செடி இருப்பின் அதில் தொங்க விடலாம் சுகம் சௌபாக்கியம் சௌஜன்யம் அநேகம் அவ்வளோதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு ரெட்டு ரிப்பனில் வாங்கிடுங்க அதில் இங்க் பென் ரெட் பெனில் ஓகேங்களா சாரி ஒயிட் ரிப்பன் வாங்கிடுங்க அதில் இந்த மந்திரத்தை சுகம் சௌபாக்கியம் சௌஜன்யம் அநேகம் அவ்வளோதான் இந்த மந்திரத்தை அந்த ரெட் ரிப்பனில் எழுதி காற்று வந்து இல்லையா அந்த இடத்துல இந்த மந்திரத்தை தொங்க விடுங்க அந்த ரிப்பனை கட்டி விட்டுருக்கேன் போது மனவர்களே இதை விட எளிமையான பரிகாரம் என்ன இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இதுக்கு அந்த மந்திரத்துக்கு தாங்க சக்தி அதிகம் அதுக்கு தான் அந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரி சுகம் சௌபாக்கியம் சௌஜன்யம் அநேகம் அவ்வளோதாங்க சுகம் சூகாயும் சுகம் சௌ கியா இம் சௌஜன்யம் சௌ ஜ இன் ய இம் சௌஜன்யம் அநேகம் ஹ நீ க இம் அநேகம் அவ்வளோதான் ஏன்னா சில பேர் வந்து அன்பர்கள் இந்த மந்திரத்தை போடுங்க டைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் போட்டு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்பெல் பண்ணியே காட்டுறேன் இதுக்கு மேலேலாம் ரொம்ப எளிமையாக கொடுக்க முடியாது அன்பர்களே அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து ரொம்பவும் ரெண்டுமே வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறைங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு அடுத்தது வந்து அன்றாடம் நமக்கு வந்து பணவரவு வரவு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கான ஒரு பரிகாரத்தை இப்போ நம்ம சொல்கிறேன் காலை நீங்கள் எழுந்தியதும் பல் துளக்கியதும் பெரும் வயிற்றை ஒரு டம்ளர் நீரை கையில் எடுத்துக்கொண்டு வட கிழக்கு தூசை நோக்கி நாவை வாயின் மேல் புறம் படுமாறு மடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு மனதினுள் ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் என்ற மந்திரத்தை ஆறு முறை ஜெபித்த பின் கண்கள் மூடிய நிலையில் வாய் திறந்து நீரில் ஊதவும் பின் அந்த நீரை குடித்துவிடவும் நாள் முழுதும் எதிர்பார்த்த எதிர்பாராத பணவரவு நல்ல செய்திகள் அனைத்தும் மற்றும் உயர்வுகள் கொடுக்கும் சக்தி வாய்ந்த முறை இது இது அணுதினமும் தேவைகள் உள்ளவரை நீங்கள் செய்துகிட்டே வாங்க அப்படி ஒரு அருமையான அப்படி மறுபடியும் சொல்றேன் நண்பர்களே நல்லா கேட்டுக்கோங்க காலையில் எழுந்துட்டு பல் தேய்ச்சிட்டு வெறும் வயிற்றில் ஒரு டம்ள நீரை கையில் எடுத்து கொண்டு திசை நோக்கி நிற்கவும் வடகிழக்கு திசை நோக்கி நண்பர்களே அதாவது வடக்கு திசையும் கிழக்கு திசை நோக்கியும் அதாவது உங்கள் வீட்டோடைய நார்த் ஈஸ்ட் கார்னர்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசை நோக்கி நாவை நாக்கு இருக்கு இல்லையா நாவை வாயின் மேல் புறம் படுமாறு மடக்கி வைத்து ஓகேங்களா மடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வாய் மூடி மனதுக்குள்ளேயே ஏராளம் தனம் தான்யம் தாராளம் தாராளம் அவ்வளவுதான் வரல ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் என்ற மந்திரத்தை ஆறு முறை மனசுக்குள்ளே ஜபிச்சுட்டு பின் கண்கள் மூடிய நிலையில் வாய் திறந்து நீரில் ஊதவும் பின் அந்த நீரை குடித்து விடவும் சரி அன்பர்களே ரொம்பவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அன்பர்களே இதை மறக்கவே மறக்காதீங்க உங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வரப்போறதை நீங்களே வந்து ரொம்ப ஷாக் ஆகி பார்ப்பீங்களை சரி அன்பர்களே இதை பண்ணுங்க இதை வந்து தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய பலன்கள் தரவல்லது இந்த மூன்று பரிகாரங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணணுன்றே நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கணும்ன்றே அதுக்காக இதை நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அன்றே நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் வேறொரு விஷயங்களத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்